போலாம் போலாம் மேடம். இப்போ நம்ம இடிஇ இ வராங்க, நான் பேசிட்டு இந்த சம்மந்தமாக உங்களுக்கு தெரியாது மேடம். இது இல்லை, அதான் இப்போ அவங்க வந்துட்டோம், நான் பேசிட்டு போயிடலாம். வராங்க வராங்க, நீங்கள் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, காரில் கூட வெயிட் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் நான் வந்துட்டும் பேசுகிறேன். 10 நிமிஷம் பேசுறேன், ஒன்றும் பிரச்சனை மேடம். இவங்க அனுமதி, காவல்துறை அனுமதி கொடுத்தா நான் சேரில் போட்டு பந்தல் போட்டு இதெல்லாம் இது அனுமதிக்கப்பட்ட பகுதி. நம்ம மாவட்ட ஆட்சியில் எல்லா ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் அனுமதிக்கப்பட்ட பகுதி தான் இந்த பகுதி. ஆனால் இதுக்கே சும்மா நான் அமைதியான முறையில் தனி நபராக தான் உண்ணாவிரதம் இருக்கிறேன். இதுக்கே அனுமதி கொடுக்குறாங்க, அனுமதி மறுக்கிறாங்க நைட் 12 மணிக்கு. நான் மக்கள் யாரையும் கூப்பிடல, இது பெரிய ஆர்ப்பாட்டம். இது பொதுமக்கள் தகவலில் உட்காந்துருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு வந்து உட்காருவாங்க. அதெல்லாம் எந்த நீங்கள் தனியாக ஒரு உங்களுக்காக தான் நான் உண்ணாவிரதம் போக, ஏன்னா அந்த எலெக்ஷன் பூத்தை நீங்கள் பொட்டி எடுத்து போக முடியாது. மலைப்பகுதி ஒரே ரோடு தான் மேடம், அந்த ரோடு பூரா வெட்டி எடுத்துட்டானா அந்த பக்கம் பூத்து பட்டி எடுத்து போக முடியாது. பல்வேறு போராட்டம், ஒரு மாசமான போராட்டம் பண்ணாங்க. மேடம் நீங்க ஜாயின் பண்ணதுக்கு முன்ன ஒரு 10 நாளைக்கு முன்ன பெரிய ஒரு போராட்டம் பண்ணாங்க அந்த மக்கள் புறம். ஒரே ரோடு தான் 6.5 கிலோமீட்டர் சோழியானூர்ல இருந்து. நீங்க இந்த ரோடு போடலாம், எலெக்ஷன் புறக்கணிப்போன்னு சொல்லி இன்னும் பேனர் அப்படி இருக்குது. இப்போ உங்களுக்கு இதுனா நாங்களே இப்போ இது நிற்கிறோங்க. அந்த மக்கள் ரோடு பொட்டி இப்போ இது எடுத்து போக முடியாது, பெரிய போராட்டம். இவங்கெல்லாம் போய் பைசல் பண்ணிட்டு வந்தாங்க பேசிட்டு, ஆனால் இன்னும் பேனர் எடுக்கலை. இவங்க பேனர் சொன்னாங்க எடுக்கலை. இப்போ நாங்களும் பேசும்போது எம்எல்ஏ நீங்களும் இப்படி தான் சொல்லிட்டு போகிறீங்க, செய்யலை. அதனால் நாங்கள் தேர்தல் புறக்கணிப்பு தான், பேனர் எடுக்க மாட்டோம், ரொம்ப இதாக இருந்தாங்க. அதனால தான் நீங்கள் போராடாதீங்கன்னு சொல்லி தான் நான் உண்ணாவிரதம் விரைவாக சேர்த்துக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் இது சம்மந்தமாக இப்போ நடந்து முடியும். சட்டமன்ற கூட்டத்தொடரில் சபாநாயகர் கவனஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தேன் மேடம். நம்ம ஊரக வளர்ச்சி முதன்மை செயலாளர் நேரடியாக போய் செல்லி கொடுத்தேன், தபால் கொடுத்தேன், இது மாதிரி இருக்குதுன்னு சொல்லி போட்டோவோடு கொடுத்தேன் மேடம். 2 ஆண்டுகள் ப்ரப்போசல் அந்த திட்டத்தை, ஏன் அந்த ரோடு அந்த ப்ரப்போசல் அனுப்புனீங்க? இல்லை இல்லை, சாலை முதலமைச்சர் சாலை மேம்பாடு திட்டம் நமக்கு பணம் ஒதுக்குறாங்க, ஒரு தொகுதிக்கு 15 கோடி 20 கோடி, அந்த திட்டத்தை நிறைவேற்றுங்க. மக்களுக்கு மக்களுக்கு எது மேடம்? இல்லை இல்லை சார், இல்லை இல்லை மக்கள் இல்லை இல்லைங்க, செஞ்சுனுங்களா. இவங்க டிஐஎஸ் சரியா, நான் முழுமையாக டெல்லியில் இருக்குது, வராது இப்போ தற்போதைக்கு வராது. இனி மக்களுடைய பயன்பாட்டுக்கு மாவட்ட நிர்வாகம் முதல்ல குழினால சம பண்ணுங்க, கண்டிப்பாக வராது மேடம். எலெக்ஷன் உடனே இப்போ பஸ் போகணும், ரொம்ப குழியாக இருக்குது, பண்ணலாமே? ஆ சும்மா அதை விட நல்ல சாலையெல்லாம் போட்டாங்க மேடம், வீடியோ ஏங்க ஏன் போட மாட்டேங்கிறேன்னு தெரியல எங்களுக்கு. அதை விட நல்ல சாலை இதுன்னா சென்ட்ரல் ஒரு 2 கிலோமீட்டர் போட்டதை கூட கொஞ்சம் நம்ம மறைச்சிட்டுக்கலாம். ஏன்னா அவங்க போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு தான் நாம் இருக்கிறேங்க. போராட்டத்துக்கு நம்ம அவங்கள நானும் இது வரைக்கும் வேண்டாம் வேண்டாம் அமைதிப்படுறேன். நான் சட்டமன்றத்தில் இருக்கும்போது அவங்க போராட்டம் பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த அதியமான் கோட்டை மேடம், நான் 31/10/22 தபால் மாவட்ட ஆட்சியர் கொடுக்குறேன், 990,000. இது படித்து பாருங்க, வட்டார வளைச்சல் நான் கடிதம் கொடுக்குறேன், 2 வருஷம் பண்ண கடிதம் கொடுக்குறேன். இல்லை மேடம், இது நம்ம கிராம சாலை, நம்ம ரோடு, அதான் இது அதுதான் தபால். ஆனால் அதை வந்து வீடியோ போடல, ஏன் போடல?
ரூரல் போடல, ஹைவேஸ் போடல, டிஎம்ஜிசியில் போடல, பல்வே ரோடு கொஞ்ச நேரம் ரோடு இல்லை, மக்கள் என்ன என்ன பழுதடைஞ்ச ரோடு. மாவட்ட ஆட்சியர், கூடுதல் ஆட்சியர், தலைமைச் செயலாளர், முதன்மை செயலாளர், சபாநாயகரும் கடிதம் கொடுத்தார். எல்லா தபாலுக்கும் மேடம் இல்லை இல்லை மேடம், இது அதில் போட்டேன் சட்டமன்ற. இது ஒரு ரோடு, இது நான் இது இது நான் சட்டமன்ற நிதி ஒதுக்கினது என்னுடைய பண்ணில் போனதே சட்டமன்ற. எங்கள் பண்ட இந்த ரோட்டுக்கு ஒரு நிதி ஒதுக்கின மேடம். இவங்க வீடியோஸ் என்ன பண்ணாங்க, இந்த ரோடு நீங்கள் செய்ய முடியாது, திருப்பி அனுப்பிட்டாங்க, ஐவிஎஸ்எல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. இந்த தேதி 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 பாருங்க, நான் கொடுத்தேன் கடிதம் கொடுக்கிறாரு. சரி, மொத்தம் ஏழு ரோடு நம்ம நல்லம்பள்ளி தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் ஏழு ரோடு ஐவிஎஸ்ல கொடுத்துட்டாங்க இவங்க. இந்த ஒரு ரோடு கூட போடல மூணு வருஷமா, ஏன் போடல மேடம்? ஜீவா ஜீவா ஏன் வரல? ஏய் இல்லை 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 மேடம், மேடம் தெரியாது, மேடம் 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 சொல்கிறாங்க மேடம் 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 இல்லை இல்லை மேடம், இவங்க காப்பி கொடுத்தாங்க மேடம், அரசாங்கம் கொடுக்கல ஜீவோ. நம்ம சட்டமன்ற தொகுதியில் ஒரே ரோடு தான் கொடுத்துறாங்க மூணு வருஷமாக. எந்த ரோடு தெரியுமா? இந்த ரோடு. இப்போ நம்ம உட்கார்ந்த ரோடு தான் கிராம சாலைகளில் ஒரே ரோடு செஞ்சது, இது ஒரு ரோடு தான். ஏன் மற்ற ரோடு ஒரு ரெண்டு ரோடு ஒதுக்கூடாது? நான் கொடுத்த நிதி செய்யலை ரைட்டு, கிராம சாலையில் ஏன் ரெண்டு வருஷமாக செய்யலை? ஏன் ஒரு ரோடு செய்யக்கூடாது? நான் அப்படி கடிதம் கொடுத்து அப்படியே இருக்குது. நான் அது ஒன்று செய்ய விடுங்க, நீங்கள் செய்யுங்க, எல்லாம் செய்ய விடுங்க. ஏழாம் தேதி கொடுக்கிறேன், அனுமதி கொடுங்க சொல்லி. ஆனா இதுக்கு பின்னாடி ஜீவோ தருமபுரி மாவட்டத்துக்கு வருது, பெண்ணாகரம், பாலக்கோடு, அரூர், பாப்பரப்பட்டி எல்லா தொகுதிக்கும் வருது, தருமபுரி தொகுதி ஒரு சாலை கூட வரல, ஐவிஎஸ் தான் பண்ணல. ஏன் இது ஒரு ரோடு, இந்த ஒரே ரோடு தான் ஒதுக்கினுக்குறாங்க, அதுதான் எனக்கு. அப்புறம் ஆட்டுப்பட்டி சுரங்கப்பொன்பு சாலையிலிருந்து மானிதலி ஊராட்சி இல்லை கசாப்காரங்கோட்டாய் வரை சந்திரவனங்கோட்டாய் வரை உள்ள அந்த சாலை அகதி முகாம் கடைசி அந்த கடைசி பத்து வருஷத்து பதினைஞ்சு பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க சார். சார் பத்து வருஷம் ஆகுது கிராம சாலையில் போடப்பட்டு, மீண்டும் இப்போ கிராம சாலைகள் திட்டத்தில் இப்போ சேர்த்துருக்குறாங்க, இல்லை பிஎம்ஜி சேர்த்துருக்குறாங்க. முன்னே கிராம சாலையில் போடப்பட்டு பிஎம்ஜி சேர்த்துருக்குறாங்க. படும் மோசமான ரோடு, அங்கே நாங்கள் மக்கள் போராட்டம் பண்ணி நான் அது கேட்கல பெதுவப்பட்டுன்னு சொல்லி. ஆனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டு அமைச்சர் வந்து நானும் வந்தேன், அந்த திருப்பலா பண்ணும்போது அந்த ரோடை மட்டும் எப்படி பிஎம்ஜிஎஸ்எல் சேர்த்த ரோட்டை எந்த நிதியில் போட்டீங்க சொல்லுங்கள், எப்படி போட்டீங்க, எப்படி போட்டீங்க, இதை போட முடியாதுன்னு சொல்கிறீங்க, அந்த வழியில் இது போடுங்க. அகதி முகாமுக்கு நீங்கள் அதே 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 எடுத்த பிஎம்ஜிஎஸ்எல் போட்ட ரோடே போட்டிருக்கிறீங்க. பிஎம்ஜிஎஸ் ரோட்டில் எடுத்த ரோட்டை எந்த திட்டத்தில் ரோடு போட்டீங்க? தார் ரோடு யார் போட்டது சொல்லுங்கள் சார். வீடியோ ரெண்டு பேர் தான் போட்டிருக்காங்க, அந்த ரோடு தான் மக்கள் போகிறாங்க, இந்த ரோடில் மக்கள் போகலீங்களா? யார் போட்டு அந்த திட்டத்தில் போடுங்க இந்த ரோட்டை? இப்போ சொல்கிறீங்களே அங்கே போயிருக்கு ப்ரொபோசல், இங்கே போயிருக்கு ப்ரொபோசல் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க சார், அதை எப்படி போட்டீங்க சார் எடுத்தது? மேடம் இது சொல்லுங்கள் மேடம், அந்த ரோடு யார் போட்டீங்க? ரெண்டு நாளைக்கு முன்னே நானும் அந்த ரோடு போட்டு நல்லா போட்டுனுக்குறீங்க, ஐவிஎஸ் போடல, ஆர் 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 டி தான் சார் போட்டேன், நீங்கள் தான் ரெண்டு அம்பச்சர் வரேன்னா உடனே ரெண்டு நாள் ரோடு போடுறீங்க, அது பிஎம்சியில் போனீங்க சார் பிடியோ சார், ரெண்டு அமைச்சர் வரதுனால உடனே ரோடு போகிறீங்க, அது பிஎம்சி சொல்லி இருக்குது இந்த ரோடு போட முடியாது, அந்த ரோடு போட முடியாதுன்னு நீங்கள் யாராவது சொன்னீங்களா, டி சொன்னீங்களா, அவங்க சொன்னீங்களா? இந்த ரோட்டுக்கெல்லாம் இவ்வளோ ஜீவ் வரும்போது அதுக்கு ஏன் இல்லை அந்த பக்கம் போட்டுக்கிற, அது வேற, இது மெயின் ரோடு பிரதான சாலை பிஎம்சி எடுத்து ரோடே போட்டிருக்காங்க. ஆ அதுக்கு ஜீவோ மாறும்போது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நாங்கள்லாம் அகதியெல்லாம் இருக்கணுமா சார்? அதில் வச்சிருக்கோம் இல்லை, அது போட்டோம் வேணான்னு சொல்லலை நீங்கள், இல்லை அந்த பிஎம்ஜிஎஸ் ஒரு பள்ளாங்க, அந்த மேலே அகதி முகாம் போடுங்க, தப்பு இல்லை.
புதுசாக போட வேண்டாம்ல. இந்த பிஎம்ஜிஸ் ரோட்லேயே எடுத்துன்னுக்குறீங்க, ரோடு போட்டிங்க, அது எப்படி சார்? இப்போ இதுக்கு மட்டும் மலையோர்காடு பிஎம்ஜிஎஸ் ரோடு ப்ரப்போசல் போட்டுங்க, வந்துடும் ஜீவோன்னு சொல்கிறீங்க, ரைட்டு எனக்கு தெரியும் எங்கே பெண்டிங் நிற்குதுன்னு. அது எந்த திட்டத்தில் போட்டீங்க, எந்த ஸ்கீம், யாருடைய பணம்? ஆர்டி தான் போட்டு சொல்லுங்க சார். அது மாதிரி இந்த ரோட்டை நீங்கள் நாளைக்கு ஆரம்பிங்க, நான் வேணான்னு சொல்லுங்க. ஒரு நாளைக்கு ஆரம்பிங்க சார், நாங்கள்லாம் இப்போ எந்திரிச்சிடுவோம் சார். உதாரணம் இருக்குது, நீங்கள் செஞ்சதே கோர்ட்டில் வேணால் கூட போடலாம். இதுக்கு எப்படி ஜியோ மறைச்சு, அதுக்கு எப்படி ஜியோ, ஏன் போட முடியாதுன்னு. பிஎம்ஜிஸ் ரோடு எடுக்கப்பட்ட ரோடு, இதுக்கு ஒன்றும் ஜியோ வரல, ரெண்டும் ஒரே ரோடு, ஒரே ஜியோ வரப்போகுது. ஆனால் இந்த ரோடு நீங்கள் ஜென்ரல் பண்ணல போட்டிங்களா? இல்லை பேட்ச் போட்டிங்களா? அது முடிவு பண்ணல சார். போட்டிங்க, அப்போ அதனால் மக்களுடைய பிரச்சனை கருதி பதியமான் கோட்டை நாளைக்கு ரோடு போடணும், அதுக்கு என்ன வழி சொல்லுங்கள். நீங்கள் செய்ய முடியும்னா முடியும்னு சொல்லுங்கள் சார். உங்களால் நீங்கள் ஒன்றுமே முடியாத முடியாது, எனக்கு முடியாதுன்னு தெரியும் எனக்கு. உங்கள் கையில் எதுவுமே இல்லை, அங்கே எதனா ஜியோ வந்தால் தான் பண்ண முடியும். நீங்கள் பண்ண முடியாது, பண்ண முடியாது. நீங்கள் எங்களால் செய்ய முடியும் எழுதி கொடுத்துருங்க, அது ரோடு எல்லாம் விட்டுருங்க. நீங்கள் நான் எம்எல்ஏ நிதி கூட கொடுங்க, அது செய்யுங்க. ஆனால் அந்த ரோடு சோழியான ரோடு நீங்கள் நாளைக்கு பேட்ச் போடணும். யார் எப்படி போடுறீங்களோ எப்படியே போட முடிவு பண்ணிக்காங்க சார். சார் பிடிஓ சார், 200 மீட்ரு பிஎம்ஜிஸ் ரோட்டில் ரெண்டு அமைச்சர் வந்ததுனால ரோடு போட்டாங்க உடனடியாக. ஆ, ரெண்டு அமைச்சருக்காக. அங்கே மலைவாழ் மக்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் பஸ்ஸு பஞ்சர் ஆகுது, எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. பேட்ச் மட்டும் போட்டுங்க. நீங்கள் 200 மீட்ரு போட்டிங்க பாரு, அதே அந்த 200 மீட்ரு பணத்தை வந்தால் போதும், அங்கே குழிங்களுக்கு மட்டும் பேட்ச் போடலாம். சரி தலைவர், மேடத்தை சொல்லிட்டு அவங்களுக்கு பர்மிஷனோட பேட்ச் போட்டுக்கிறாங்க சார். பார்த்துக்கலாம் சார், வீடியோ பண்ண முடியுமா? மேடம் பர்மிஷனோட பண்ணலாம். அதான் சார், சார் தானே இப்போ இப்போ எந்த பணம் படி வீடியோ பண்ணா சொல்லிக்கலாம். டெக்னிக்கல் உடனே சொன்னதுமே, இது நான் 6 மாதத்துக்கு முன்னே அவர்கிட்ட போய் சொல்லியிருந்தா வேலை எனக்கும். இன்னொன்று உதாரணம் சொல்லணும் சார், வெள்ளக்கல் முதல் ஜருகு வரை உள்ள ரோடு என்ஹெச்சில் பிஎம்ஜிஎஸ் ரோடு ஒன்றே ஒரு ரோடு வந்ததுங்க. அந்த ரோடும் 1 வருஷமாக ஜீவ் ஆகலை. அதனுடைய டிஏ நடராஜ் சேலத்தில் இருக்கிறாரு, அவர் இங்கே டிஏ அந்த நடராஜ். நான் எம்எல்ஏ ஆனதுமே போய் பார்த்தேன் சார், இதனால் நம்ம தொகுதிக்கு செய்யுங்கன்னு சொல்லி. அவர் சொன்னார், எங்கள் ஒரு ரோடு இருக்குது பிஎம்ஜிஎஸ் ரோடு, அது 1 வருஷமாக இருக்குது, ஜீவ் ஆகலைன்னார். அது பேப்பரை கொடுங்கன்னு சொல்லி பேப்பரை வாங்கிட்டு போயிட்டு அமுதா மேடம்கிட்ட கொடுத்தங்க, 2 நாள் ஜீவ் அனுப்பிவிட்டாருங்க. அப்புறம் தான் அந்த ரோடு வெள்ளக்கல் ரோடு ஆச்சு. நீங்கள் இது ரெண்டுக்கு உத்தரவா நீங்கள் தான் சார். மேடமுக்கு இந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம் புரியாது. நீங்கள் பேட்சு சோழியானதும் மலையூர் கடை அந்த குழிகளுக்கு சும்மா ஜல்லி போட்டு தார் பண்ணிடுங்க சார். பேட்சு ஜேவி வரவேற்க இருக்கட்டும். இந்த ரோட்டு நாளைக்கு நம்ம தார் ரோடு ஆகிறதுக்கு நீங்கள் என்னுடைய நிதினால் நான் கொடுத்துறேன். ஏஎஸ் உடனே இன்றைக்கி ஏஎஸ் கொடுத்துருக்கணும், அதுக்கு எவ்வளோ இதுன்னு பார்த்துருக்கலாம் சரிங்களா? ஆமாம், நீங்கள் உத்தரவாதம். நேரில் பார்த்துட்டு கூட இல்லை, உடனே நீங்கள் இன்றைக்கே போய் பார்த்துட்டு கூட இது நிற்கலாம், போய் பார்த்துட்டு பண்ணிடுங்க சார் சரிங்களா சார்? மற்ற ரோடுக்கு நீங்கள் இன்னைக்கு கொஞ்சம் ஜியோ வாங்குறது சீக்கிரம் பாருங்கள் சார். எங்கள் தொகுதி சட்டமன்ற தொகுதி மலை தொகுதி, மலைப்பகுதியுள்ள தொகுதி, கொஞ்சம் நீங்கள் சிவியர்னஸ்ஸை நீங்கள் எஸ்சிட்டு தான் சொல்ல முடியும். அது நானே எஸ்சிட்டு சொல்கிறேன், இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். பல்வேறு பிரச்சனை இருந்தால் போராட்டம் பண்ணுறாங்க, மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க. மக்கள் பிரச்சனை வெடித்தா பெரிய ஆகணும் தான், நான் அவங்கள அட அமைதிப்படுத்தி அமைதியான முறையில் நான் ஒரே ஆளுக்கு தான் வந்தது. இப்போ சும்மா எல்லாம் வந்துட்டாங்க, அதுதான் மேடம் இருக்கிறாங்களே சார். சரி, இந்த ரெண்டு இது தமிழ இந்த இப்போ நான் இப்போ கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தேன் சார், 19 சட்டமன்றத்தில். அதனுடைய இது வந்துச்சுங்களா நகர்? அப்புறம் ஆளுநருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் பேசுகிறார். பேசும்போது 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் திருத்தம் கொடுத்தங்க, அதில் நான் ஒருத்தர், 8 பேர் நான் ஒன்று. நான் இந்த ரோடு சனத்குமார் நதி அப்புறம் தருமபுரி 4 வழிச்சாலையிலேருந்து இது வரைக்கும் ஒரு மேம்பாலம் 3 திருத்தம் கொடுத்தேன். அவர் முதலமைச்சர் பேசும்போது
எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர் உரை நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை திருத்தம் கொடுத்தீங்க. கண்டிப்பாக தொகுதி மக்களுடைய பிரச்சனை நான் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி உறுதி சொல்லிட்டு தான் பேசுகிறேன். அதனுடைய பதில் உங்களுக்கு வந்ததா? நமக்கு வேணா நமக்கு போய் அது போய் என்ன